இந்த நிகழ்ச்சிய ஒரு நிகழ்ச்சியாக நம்ம இங்க பார்க்க போறோம். குரு வணக்கத்தோட நம்ம ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு குரு வணக்கத்தோட ஆரம்பிக்க போறோம். எல்லாமே உல்டாவா பண்ணிதான், சுவர் சுவர் இல்லாம சித்திரம் எதுன்னு சொல்லுவாங்க, சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் வந்து படம் பண்ணாங்க டைரக்ஷன்ல. அப்புறம் ரெண்டு கை கட்டினாதான் ஓசைனா, இவர் ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் எடுத்து சக்சஸ் பண்ணார். அப்புறம் மழை வரணும், காப்பு வரணும், நமக்கு வந்து பாவம் பொழியணும்னு சொல்ற நேரத்தில் தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் எடுத்து சக்சஸ் பண்றாரு. அப்புறம் கீதம் சங்கீதம் இல்லைன்னா சவுண்டே இல்லை, ஆனால் மௌன கீதங்கள்னு ஒரு படம் பண்ணுறாரு, எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது காரணம் அவருடைய ஸ்கிரீன் பிளே. ஸோ எல்லாருமே வந்து அபசகுனமாக சொல்கிற வார்த்தைகள்லாம் இவர் நல்ல சகுனமாக்கி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிற ஒரு டேரக்டர். அவருடைய ஃப்ரீ சிலிசரை சார், நீங்கள் எப்படி வேணால் பேசலாம் சார், நீங்கள் பேசின போதும் சொல்லி மறுபடியும் அந்த சாட் எடுக்கிறேன். பதினெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பேட்ச் ஒர்க் எடுக்கும்போது, அதாவது அந்த சுயம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம்லாம் அது எப்போ மறந்துருக்கும், அதுக்கப்புறம் தான் எப்போ நடக்கும் தனியாக. ஆனால் இவர் இருந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணணும். அவர் ஆசீர்வாதம் பண்ணுற நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறது, சார் நீங்கள் கேமரா மட்டும் நான் கீழே வச்சிடுறேன் சார், நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களும் சார் கீழே எல்லாம் இந்த கேமராக்கு பின்னாடி போகிறேன், ரோஜா போகணும் நான் கையில் அப்படி சார். அப்புறம் அந்த சைடு இந்த சைடெல்லாம் அஸ்தம் சொல்கிற வச்சு சார் இவங்க மேலே போடுங்க அவங்க மேலே போடுங்க, இதை வந்து அவங்க இன்டர்கேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புது சொல்லிட்டு நானும் வந்து இந்த கேமரா பின்னாடி இருந்து சார் இங்கே போட்டு சார்னு சொல்லிட்டு தலையை கொண்டிருக்கேன். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணால் இவ்வளோ பெரிய ஆளை வச்சு நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு நாள் அப்படி, அதுக்கு ரொம்ப ஆண்டவர் நன்றி சொன்னோம். அப்படி இவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பூவை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் வந்து படையப்பா மிகப்பெரிய வெற்றி. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்றது வந்து நான் எப்பவுமே நினைப்பேன். ஒரு டைமில் தயாரிப்பாளர் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு தான் படம் வந்து எடுத்தாங்க. அந்த டைம்ல திரைக்கதை நல்லா இருந்தா யாரெல்லாம் நினைச்சா படம் ஓடுங்கிற உடச்சிட்டு வந்தது அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் தான். நான் ஒரு படங்கள் தான் நிறைய ரசிச்சிருக்கேன். அட இன்னைக்கு உங்களோட அசிஸ்டன்ஸ் கூட அசிஸ்டன்ஸ் சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு பெருமை, அவங்கள வந்து ஒரு ஒருத்தர் வந்து பிரிக்கிய கூடாதுன்னு சொன்னால் அது வந்து பெருசாக இல்லை. இன்னைக்கு வந்து உங்கள் அசிஸ்டண்டாக தான் வந்து இங்கே வந்து பாராட்டுறாங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. வேற மனுஷனுக்கு வேற என்ன தேவை, நம்ம திரையுலகத்துக்கு வேற படம் நீ நல்லா நடிச்சா போதும், நல்லா இருக்குன்னு சொன்னாவே அந்த வகையில் இத்தனை பேர் வந்து உங்களை பாராட்டுறாங்கன்னு அது வந்து உங்கள் மனசுக்காக ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பாக்யராஜருடைய சார் சாயந்தரம் மேரேஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 5:30 என் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன் அசோக் நகரில். நான் கோயம்பேட்டிலிருந்து அந்த ஸ்ரீவாரி கல்யாணம் மண்டபத்தை போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 8:30 ஆச்சு. 3 hours டிராஃபிக் ஜாம், அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம். அப்போ தான் நினச்சேன் அப்படி இழந்தது பணம் மட்டும்தான், ஆனால் இவ்வளோ பெரிய மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அது இன்னைக்கு நான் பார்க்குறேன். பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் சாந்தனம் பற்றி பேசணும். சாந்தனம்
சினிமாவில் மட்டுமே கதாநாயகன் அல்ல, நிஜ வாழ்க்கையில் கதாநாயகன். ஏன்னா இதே காலகட்டத்தில் சென்ற வருடம் மழை வந்த போது அந்த தம்பி எப்படி இறங்கி வேலை செஞ்சான்னு தெரியும். ஆக ஆக நிஜ வாழ்க்கையிலே இந்த மக்களுக்கான ஒரு ஒரு அக்கறை இருக்கிறது. ஆக தம்பி நிச்சயமா அந்த படத்தினுடைய ஒவ்வொரு பிம்பத்தை பார்க்கும் போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அவ்வளோ இளமையா இருக்கு. அனைத்தவர்களுக்கும் சொல்லணும், வணக்கம் சொல்லணும். நிச்சயமாக இந்த மிக தமிழ் சினிமாவின் வெற்றிடமாக ஏதாவது இருந்தால் அது நிச்சயமா இந்த படம் வந்து அதை பூர்த்தி செய்யும். வாழ்த்துக்கள், நன்றி.